உன்னால முடியாதுன்னு யாராவது சொன்னா நீ நம்ப வேண்டியது அவங்கள இல்ல. நம்ம பிக்பாஸ் வீட்டுக்குள்ள டே 66 பார்த்தோம் அப்படின்னா பல விஷயங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நடந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா தரணிஷ்மி இருக்காங்க இல்லையா, அவங்க அஜிம் தான் வந்து டாப் 3 ஃபைனலிஸ்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு சொன்னதோட மட்டும் இல்லாமல் அமுதவனம் பார்த்தோம் அப்படின்னா ஜனனி கையை லூஸாக கட்டிட்டாரு அப்படின்றதுனால மைனா நந்தரி எமோஷன் ஆகிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன் கையை மட்டும் அவ்வளோ டைட்டாக கட்டினீங்க, அந்த புள்ள கையை மட்டும் இவ்வளோ லூஸாக கட்டியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சண்டை ஆரம்பிச்சிருந்தாலும் கூட நேத்தை பொறுத்தோம் அப்படின்னா அந்த சொர்க்கம் நரகம் இருக்கு இல்லையா, அந்த டாஸ்கில் சொர்க்கத்தில் இருந்த முக்காவாசி பேர் நரகத்துக்கும் நரகத்தில் இருந்த பாதி பேர் பார்த்தோம் அப்படின்னா சொர்க்கத்துக்கும் போயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் டே 66 இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடந்துச்சு. அப்படி என்னென்ன மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ டே 66 ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் அப்படின்னா ஜனனி இருக்காங்க இல்லையா, ஜனனி அமுதவனம் கிட்ட தான் ஒரு கன்வர்சேஷன் மாதிரி போயிட்டு இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். நான் தப்பிச்சு ஓடலாம்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன், ஆனால் சிவன் இருக்காங்க இல்லையா, சிவன் தனலட்சுமி ரெண்டு பேருமே நான் தப்பிச்சு ஓட வைக்கல அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. நான் கரெக்டாக தப்பிச்சு ஓடக்கூடிய நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா அவங்க அலர்ட் பண்ணி விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னே சொல்லலாம். ஸோ அமுதவனம் இருக்கார் இல்லையா, வழக்கம் போல் பார்த்தோம் அப்படின்னா நீ தப்பிச்சு ஓட நினைக்கக்கூடிய அதே சுச்சுவேஷனில் தான் அவங்க இருக்காங்க இல்லையா, நீ போயிட்டு அப்படின்னா அவங்களுக்கான வாய்ப்பு கம்மியாயிரும் அப்படின்றதுனால அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க, அதெல்லாம் தாண்டி தான் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அவர் ஏஞ்சலாக இருந்தார் இல்லையா, மீனெல்லாம் வருது நரகத்தில் இருக்கக்கூடியவங்களெல்லாம் காட்டி கடுப்பேற்றி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். அந்த டாஸ்க் ஆரம்பித்ததுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா இந்த நாள் இருக்கு இல்லையா, இந்த நாள் எல்லாருமே ரொம்ப சூப்பராக விளையாட ஆரம்பித்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சிவன் தனலட்சுமி ஜனனிலாம் இருக்காங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜனனி தான் தப்பிச்சு ஓடி வந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஜனனி தப்பிச்சு ஓடி வந்தோடனே பார்த்தோம்னா அமுதவனன் மைனாவை கட்டின அளவுக்கு இறுக்கமாக கட்டலை அப்படின்றது நமக்கே அப்பட்டமாக தெரிஞ்சு. ஏன்னா மைனாவை பார்த்தோம் அப்படின்னா அந்த ஷோல்டர் சைடாக இருந்தாலும் சரி கால்கள்லையாக இருந்தாலும் சரி கட்டியிருந்தாங்க, மைனா தப்பிச்சு போயிடக்கூடாது அப்படின்றதுனால. ஆனால் தனலட்சுமி இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் தப்பிச்சு வரும்போது அவங்களுக்கான பனிஷ்மெண்ட்லாம் அதிகமாக கொடுக்கப்பட்டுச்சு. ஜனனிக்கு மட்டும் பார்த்தோம் அப்படின்னா கைலி கால்லையும் பேருக்கு ரெண்டே ரெண்டு செல்லோ டேப் சுற்றி சாக்கில் போட்டு கட்டி உள்ளே வச்சுட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஜனனி இருக்காங்க இல்லையா, அதெல்லாம் வாயால் கடிச்சு எடுத்து முதலாக சொர்க்கத்துக்குள்ளே அவங்க தான் போயிருந்தாங்க. ஸோ ஸ்வாப்பிங் டைமில் பார்த்தோம் அப்படின்னா ரச்சிதா இருக்காங்க இல்லையா, என்னுடைய தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அமுதவானனா இல்லை ரச்சிதாவான்னு பார்க்கும்போது ரச்சிதா வந்து என்னுடைய தப்பு தான் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு ஜனனிக்காக ஸ்வாப் பண்ணி வெளியே வந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரே நேரத்தில் சிவின் இருக்காங்க இல்லையா, சிவின் தனலட்சுமி இவங்க ரெண்டு பேருமே ஒரே நேரத்தில் உள்ளே போயிருந்தாங்க. அந்த இடத்துல சிவின் இருக்காங்க இல்லையா, ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் தான் உள்ளே இருக்க முடியும் அப்படின்னு சொன்னோடனே தனலட்சுமி ஃபஸ்ட்டு வந்தாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக பார்த்தோம்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு உள்ளே வந்திருந்தாலும் கூட அந்த இடம் அதுலேயே நாமினேஷன் ஃப்ரீ சோன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தனலட்சுமி கூட எந்த சண்டையுமே போடல. அதே இடத்துல சிவினுடைய இடத்துல தனலட்சுமி இருந்தாங்க அப்படின்னா நானும் போக மாட்டேன்ப்பா அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாங்க. ஆனால் தனலட்சுமி இருக்காங்க இல்லையா, அவங்கள விட்டுட்டு சிவின் நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லி தாராளமாக வெளியே போனாங்க அப்படின்னே சொல்லலாம். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஏடிகே இருக்கார் இல்லையா, ஏடிகே சைலண்டாகவே இருந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் அவரும் உள்ளே வந்துட்டார். ஸோ ஏடிகேக்கு பதிலாக பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு ஆள் ஸ்வாப்பாகி வெளியே போயிட்டே இருந்தாங்க. ஸோ ஒட்டு மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆட்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க ஸ்வாப் பண்ணி வெளியே போகிறது உள்ளே வருது அப்படின்னு சொல்லி கேம் இன்ட்ரெஸ்டிங்காக நகர்த்திக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த இடத்துல தான் ஒரு இடத்துல பார்த்தோம் அப்படின்னா தனலட்சுமி இருக்காங்க இல்லையா, அசீமனுக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ ஸோன்லாம் தேவையே இல்லை, அவர் வந்து மக்கள்கிட்ட போயிட்டு வருவார் அப்படி அப்படின்னு சொல்லி அசீம் இருக்கார் இல்லையா, அவரை கலாய்க்கிற மாதிரி இந்த வஞ்ச புகழ்ச்சி அணின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சொன்னதோட மட்டும் இல்லாமல் எனக்குலாம் மக்கள்கிட்ட போயிட்டு வரதுக்கு ரொம்பவே பயம்ப்பா, ஏன்னா 12வது வாரம் இல்லையா, ஸோ மக்கள் வந்து வெளியே குத்தி அனுப்பிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. எல்லாருமே இந்த நாமினேஷன் ஃப்ரீ ஷோன் அப்படின்னு சொல்லி விளையாடிக்கிட்டு இருக்கும்போது அசீம் இருக்கார் இல்லையா, அவர் மட்டும் அதை பற்றி பெருசாக கவலை இல்லாமல் அலட்டிக்காமல் விளையாடிக்கிட்டு இருந்தார் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த டாஸ்க் சைடு பை சைடாக போய்கிட்டே இருக்கும்போது லக்ஸுரி பட்ஜெட் டாஸ்க் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வாரமும் வைப்பாங்க இல்லையா, இந்த வாரம் வச்ச டாஸ்க் அப்படின்றது பார்த்தோம்னா உங்கள்கிட்ட ஆக்ரோஷம்லாம் நிறைய இருக்குது, அறிவு இருக்கான்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பிக்பாஸ் டெஸ்ட் பண்ண மாதிரி 10 வயசு குழந்தைகளுக்கான கேள்விகளை தான் எல்லாத்தையுமே கேட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். வழக்கம் போல் மைனாக இருக்காங்க இல்லையா, மைனாக தான் எல்லாருமே ஸ்டார்டிங் அனுப்பி விட்டாங்க, போங்க என்னென்ன மாதிரியான கொஸ்டின்லாம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மைனாட்ட வானவிலோட கலராக இருந்தாலும் சரி தமிழ் எழுத்துக்கள் எத்தனையும் கேட்டதாக இருந்தாலும் சரி. ஸோ மைனா பார்த்தோம் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் சொதப்பிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். விக்ரமன் இருக்கார் இல்லையா, அவர் மட்டும் தான் கிட்டத்தட்ட 4 கேள்விக்கு பதில் சொல்லியிருந்தார், அதுக்கு அடுத்தடுத்து போனவங்கலாம் பெருசாக சோபிக்கல. அப்புறமா அசீம் இருக்கார் இல்லையா, தமிழ் புலவர் தமிழ் மேலே அதிக பற்று அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலும் கூட ஓடி விளையாடு பாப்பா அந்த பாட்டை பாடுங்க அப்படின்னு சொன்னால் அது தெரியாது அப்படின்னு சொல்கிற இடத்துல பார்த்தோம் அப்படின்னா மற்றவங்களெல்லாம் தமிழ் படிங்க அப்படின்னு சொல்கிறீங்களே அசீம், உங்களுக்கு இந்த பாட்டு தெரியலையா அப்படின்ற மாதிரி நமக்கு ஷாக்கான மாதிரி இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு தமிழ் அறிஞர் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும், தமிழ் மேலே பற்று இருக்குன்னா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற விஷயம்லாம் கிடையாது. ஆனால் அவர் அந்த இடத்துல அதை சொல்லியிருந்தார் அப்படின்னா இன்னுமே சூப்பராக இருந்திருக்கும், அவருக்கு தமிழ் மேலே இருக்கக்கூடிய பற்று அப்படின்ற விஷயம் இருக்கு இல்லையா, அது நல்லா இருந்திருக்கும் அப்படின்னே சொல்லலாம். கதிரவன் தான் இந்த தக் லைஃப் கொடுத்துட்டாரு, ஆத்திச்சூடி பாடுப்பா அப்படின்னா ஏடிக்கே பாடினா ஆத்திச்சூடி அந்த பாட்டு இருக்கு இல்லையா, அதை பாடிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த கேம் சைட் பை சைடாக ஒரு சைட் போய்கிட்டே இருக்கும்போதே பார்த்தோம் அப்படின்னா இந்த அறிவித்திறமை இதெல்லாம் போயிடுச்சு இல்லையா, ஏடிக்கே விக்ரமன் இவங்க எல்லாருமே எடுத்து எப்படி எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபைனலிஸ்ட் டாஸ்க் இருக்கு இல்லையா,
அதில் நீங்கள் வந்து ஒரு கண்டஸ்டண்ட்டாக இருப்பீங்க. ஸோ நரகத்தில் இருக்கக்கூடிய யார் இன்னொருத்தர் ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா, மொத்தம் டாப் த்ரீ அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. அதில் வந்து நீங்கள் ஒருத்தர் அப்படின்னா உங்களோட சேர்க்காமல் இன்னும் ரெண்டு பேர் யார் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு சிவனாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறமா வந்த ஏடிக்கேவாக இருந்தாலும் சரி, விக்ரமனை சொல்லியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். விக்ரமன் இருக்காங்க இல்லையா, அவரையும் கதிரையுமே சொல்லியிருந்தாங்க. இவங்க ரெண்டு பேர்த்த சொல்லும்போது அவ்வளோ பெருசாக எதுவும் என்டர்டைன்மெண்ட் பண்ண மாதிரியே தெரியல. ரெண்டு பேருமே பார்த்தோம் அப்படின்னா என்ன ரீசன் சொல்லியிருந்தாங்கன்னா, யாருடைய மனசையும் புண்படுத்தலை, யாரையுமே வந்து ஹார்டாக பேசலை, யாரையுமே வந்து கஷ்டப்படுத்தலை அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ கேம் சண்டை அப்படின்னு சொல்லி வந்துட்டோம் அப்படின்னா சட்ட கிளியே தான் செய்யும் அப்படின்ற மாதிரி, அவங்க எந்த அளவுக்கு அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துறையோ அதே அளவுக்கு நம்மளை என்டர்டைன்மெண்ட் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, அந்த அளவுக்கு மற்ற கண்டஸ்டன்ட்டோட கம்பேர் பண்ணும்போது நம்மளை என்டர்டைன்மெண்ட்டும் பண்ணலை அப்படின்னே சொல்லிடலாம். ஆனால் அவங்களுடைய கெஸ்டிங் படி பார்த்தோம் அப்படின்னா நான் டாப் த்ரீல இருந்தேன் அப்படின்னா இவங்களும் என் கூட இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தனஷ்மி இருக்காங்க இல்லையா, அவங்க தான் கரெக்டாக ஜட்ஜ் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அசிமனை பேரை சொன்னாலே வெளியே ஆ ஊன்லாம் கத்துறாங்க, அதனால அசிமனனுக்கு போட வேண்டிய ஓட்டெல்லாம் யார் போடுவாங்க, அதனால அவர் மக்கள் கிட்ட போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொன்னதோட மட்டும் இல்லாமல் அந்த டாப் த்ரீல பார்த்தோம் அப்படின்னா அசீமா புகழ்ந்து பேசியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரு கேமுக்காக வந்து தன்னை மொத்தமாக மாற்றிக்கிறது, வெளியே அவர் எப்படிப்பட்ட பர்சன் அதெல்லாம் தாண்டி ஒரு கேமுக்காக அவர் வந்து தன்னை மொத்தமாக மாற்றிக்கிட்டு இந்த கேமுக்காக தன்னை அர்ப்பணிச்சு விளாடுறாரு இல்லையா, ஸோ அந்த கேரக்டர் அப்படின்றதுக்காக பார்த்தோம் அப்படின்னா அசீம் டாப் த்ரீல இருப்பாங்க அப்படின்னே சொல்லியிருந்தாங்க. இப்போ வரைக்குமே சோஷியல் மீடியாவாக இருந்தாலும் சரி, இன்னும் சில மீடியாக்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அசீமுடைய பெயர் அப்படின்றது தொடர்ந்து இந்த ஓட்டிங்லேயே இருந்தாலும் சரி, மற்ற விஷயங்கள்லேயே இருந்தாலும் சரி, அவருடைய கான்ஃபிடென்ட்டாக இருந்தாலும் சரி, அவர் விளையாடக்கூடிய விதமாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, குறிப்பாக ரசிகர்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவர் வந்து எதுவுமே பேசாமல் சண்டையே போடாமல் சும்மா நின்றுட்டார் அப்படின்னா இந்த சீசன் ரொம்பவே மோஸ்ட்டாக போயிடும், ரொம்பவே மொக்கையாக போயிடும். ஸோ அதுக்கு அவர் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்க வைக்குது அப்படின்னே சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் அசீம் தான் டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லி இப்போ அந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜனனி இருக்காங்க இல்லையா, அவங்களா இருந்தாலும் சரி, தனலட்சுமியாக இருந்தாலும் சரி, அவங்க வாயில் இருந்தாலும் வந்துருச்சு. ஆனால் இதுக்கு முன்னாடி சீசன் இருக்கு இல்லையா, அதில் கூட இவங்க தான் டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிட்டு இருந்த பல பேர் திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் வீக்ஸில் வெளியே வந்துருவாங்க. அதில் குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா தர்ஷன் இருக்கார் இல்லையா, அவர் தான் டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவர் வெளியே வந்து முகிந்திராவ் டைட்டில் வின் பண்ணியிருந்தார். ஸோ இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் மக்களுடைய கணிப்பாக இருந்தாலும் சரி, வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட் அவங்களுடைய கணிப்பாக இருந்தாலும் சரி, அதையும் தாண்டி அசீமனுடைய கான்ஃபிடென்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, நான் தான் டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ஃபிடென்ட் அப்படின்றத அவருக்கு கை கொடுக்க போதா இல்லை, இது வரைக்கும் நடந்த சீசன்ஸ் மாதிரியே லாஸ்ட் சீசன் வரைக்கும் அசீமை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அவர் வெளியேற்ற போகிறாங்களா அப்படின்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ டே 66 ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா பெருசாக எந்த சண்டை சலசலப்பு இது எதுவுமே இல்லாமல் என்டர்டைன்மெண்ட்டை பற்றி சொல்லணும்னா ஒரு ஆவரேஜாக போயிட்டு இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ நாளைக்கு தான் வந்து லாஸ்ட் டே இல்லையா, அதில் எப்படி பற்றி எரிய போகுது, யார் வெளியே வர போகிறாங்க, யார் நாமினேஷன் ஃபீஸ் உனக்கு போகிறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அந்த விஷயங்கள் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு டே 67 ரிவ்யூவோட சந்திக்கலாம். டாடா, பை பை.